நெல்லை மாவட்டத்தில் காதல் திருமணம் செய்து கொண்ட தங்கையையும் அவரது கணவரையும் காவல் நிலையத்திற்குள்ளே புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார் சகோதரர். காவல் அதிகாரிகள் செய்தது என்ன? காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் பெண்ணின் அண்ணன் கத்தியால் இருவரையும் குத்தி கொலை செய்ய முயன்றுள்ளார். போலீசார் கண்முன்னால் நடந்த கொடூரத்தின் முழு பின்னணி என்ன? நெல்லைப்பேட்டை கோட்டீஸ்வரன் நகரை சேர்ந்தவர் 25 வயதான ஆனந்த்ராஜ் தனியார் வங்கியில் பணிபுரிகிறார். இவரும் நெல்லை டவுன் பழனி தெருவைச் சேர்ந்த 21 வயதான ரம்யா என்பவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெண்ணின் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் காதலர்கள் சில நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். பெண் வீட்டில் ஏற்கனவே எதிர்ப்பு கடுமையாக இருந்ததால் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் பாதுகாப்பு கோரி காதல் ஜோடி பேட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இதையடுத்து போலீசார் காதல் ஜோடியின் பெற்றோரை அழைத்து சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது ரம்யாவின் சகோதரர் ராம்குமார் என்பவர் யாரும் எதிர்பாராத நிலையில் திடீரென காவல் நிலையத்திற்குள் வேகமாக புகுந்து தனது தங்கை ரம்யாவின் வயிற்றில் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். அதை தடுக்க முயன்ற கணவன் ஆனந்த்ராஜுக்கும் கையில் கத்தி குத்து விழுந்தது. அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக ராம்குமாரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கத்தி குத்துப்பட்ட காதல் ஜோடியை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். கத்தி குத்து வழக்கில் பெண்ணின் தந்தை சண்முக சுந்தரம், அவரது மகன்கள் ராம்குமார், விமல் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் காவலர்கள் கண்ணெதிரே காதல் ஜோடிக்கு கத்தி குத்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.